அஜித் ரசிகர்களுக்கு இப்போதே கொண்டாட்டத்தை கொடுத்த தல 61 படக்குழு. வலிமை படத்தின் இறுதிக்கட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஹீமா குரேஷி, கார்த்திகேயா, யோகி பாபு உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த படம் தீபாவளி அல்லது இந்த ஆண்டு இறுதியில் ரிலீஸ் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தல 61 படம் பற்றிய பல தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் நேர்கொண்ட பார்வை வலிமை படங்களை தொடர்ந்து தல அஜித்தை மூன்றாவது முறையாக தல 61 படத்தையும் இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கப் போகிறார் என்கின்ற தகவல் உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த படம் பற்றிய உறுதியான அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் தல 61 படத்தின் படப்பிடிப்பு 2021 அக்டோபரில் துவங்க உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் தல 61 என்கின்ற பெயரில் ஹேஷ்டாக் உருவாக்கப்பட்டு அடிக்கடி ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது. தல 61 படத்தையும் போனி கபூர் தான் தயாரிக்கப் போகிறாராம். ஆக்சன் படமாக உருவாக்கப்பட உள்ள இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்க போகிறாராம். இந்த தகவலால் மூன்றாவது முறையாக போனி கபூர், வினோத், அஜித் கூட்டணி இணைய உள்ளதாக அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். 2 ஆண்டுகளாக வலிமை அப்டேட் கேட்டு வந்த ரசிகர்களை திருப்திப்படுத்த ஃபர்ஸ்ட் லுக், மோஷன் போஸ்டர், சிங்கிள் ட்ராக் என எல்லாம் வெளியிட்டு விட்டனர். படத்தின் ரிலீஸும் ஏறக்குறைய உறுதியாக விட்டதால் அஜித் ரசிகர்கள் அஜித்தின் அடுத்த படம் பற்றிய எதிர்பார்ப்பை கிளப்பி வருகிறார்கள். மீண்டும் வில்லனாக களமிறங்கும் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் பரப்புபவர் நடிகர் விஜய் சேதுபதி தற்பொழுது தமிழில் டஜன் கணக்கில் படங்களில் நடித்து வருகிறார். அது மட்டுமின்றி சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கி வருகிறார். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளிலும் பிஸியாக நடித்து வரும் ஒரே தமிழ் நடிகர் விஜய் சேதுபதி மட்டும்தான். சமீபத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் தெலுங்கில் வெளியான உப்பனா திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. இந்த படத்தை தொடர்ந்து தெலுங்கில் விஜய் சேதுபதியின் மார்க்கெட் ஏற தொடங்கியது. தற்பொழுது புதிய தெலுங்கு படங்களில் விஜய் சேதுபதி நடிக்க வைக்க பல இயக்குநர்கள் போட்டி போட்டு முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழை விட தெலுங்கில் விஜய் சேதுபதிக்கு அதிக மார்க்கெட் நிலவி வருகிறது. இந்த நிலையில் விஜய் சேதுபதி தற்பொழுது நந்தாமூரி பாலகிருஷ்ணா நடிக்கும் புதிய படத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல கன்னட நடிகர் பிரசாந்த் மானிலேனி இந்த படத்தை இயக்குகிறார். தற்பொழுது இந்த படத்தில் விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த படத்தில் நடிகை வரலட்சுமி சரத்குமாரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம். இந்த படத்திற்கான கதாநாயகி தேர்வு இன்னும் முடிவடையவில்லையாம். சில நடிகைகளிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறாராம். இந்த படத்திற்கு தமன் தான் இசையமைக்க உள்ளாராம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாம். விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்க உள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் சேதுபதி ஏற்கனவே தமிழில் மாஸ்டர் படத்தில் வில்லனாக நடித்திருந்தார். தற்பொழுது விக்ரம் படத்தில் கமலுக்கு வில்லனாக நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. Thank you.